ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் கே ஹேண்ட் ஒர்க்ஸ் இன்றைக்கி பாருங்கள் இந்த வீடியோவில் பென் ஸ்டாண்ட் ஒன்று என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் ஜாஸ்மின் நாட் பேசிக் நாட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பென் ஸ்டாண்ட் டுட்டோரியெலாம் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு டியூப்ஸு பீட்ஸ் ஃப்ளவர் டிசைன் ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன்னு எல்லா வெரைட்டிலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பென் ஸ்டாண்ட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்கு சிங்கிள் கலராக ஒயிட் கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன் இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வந்து அஞ்சு குமிழ்கள் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒயர்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு வயசு அஞ்சு அடியிலையும் பத்து வயசு நாலரை அடியிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வயசை ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணி பேசிக் நாட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சு அடியில் கட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்ஸும் ஒரு ஒயரும் இருக்கும் மீதி இருக்க வயசில் நமக்கு அஞ்சு நாட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அஞ்சு அடியில் கட் பண்ணி நாட்ஸ் போட்டு வச்சிருக்கோம்ல அதேலேருந்து ரெண்டு நாட்ஸ் எடுத்து அதுலேருந்து ரெண்டு நாட்ஸ் எடுத்து இந்த மாதிரி க்ராஸாக வச்சு மூணாவதாக ஒரு நாட் போடுங்க மறுபடியும் இன்னும் ஒரு வாயர் இருக்கும் அதை நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடலாம் நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணி நாட்ஸ் போடுங்க இதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நா வந்து சுற்றி வர நமக்கு கிடைக்கும் அதுலேயும் நம்ம நாட்ஸ் போட்டுடலாம் இந்த பென்ஸ்டான்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பேசிக் நாட் கண் நாட்டு ஆம்லா நாட் ரெண்டு வயர் வச்சு போடக்கூடிய ஜாஸ்மின் நாட் நாலு வயசு யூஸ் பண்ணி போடுற ஜாஸ்மின் நாட்டு அது போக வீட் நாட்டு பிஸ்கட் நாட் ஹாஃப் பிஸ்கட் நாட்னு எல்லா வெரைட்டிலையுமே டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சுற்றி வர நம்ம நாட்ஸ் போட்டு முடித்தாச்சு ஒரு ஸ்டார் ஷேப்பில் நமக்கு டிசைன் கிடைக்கும் இதுக்கப்புறம் மீதி இருக்க நாட்ஸ் யூஸ் பண்ணி சுற்றி வர நம்ம குமிழ்கள் போட்டு முடிக்கணும் இந்த மாதிரி க்ராசா வச்சு ரெண்டு சைட்லையும் நாட்ஸ் போடுங்கள் இப்ப மறுபடியும் இன்னும் ரெண்டு நாட்ஸ் போடணும் கடைசியாக ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு குமிழ் ரெடி ஆயிரும் இப்ப பாருங்க நமக்கு குமிழ் வந்து ரெடி ஆயாச்சு இதே மாதிரியே நம்ம சுத்தி வர போட்டு முடிச்சிடலாம் பாருங்க எல்லாமே போட்டு முடித்தாச்சேன் இதுக்கப்புறம் இந்த ரெண்டு குமிழ்களுக்கு சென்டரில் பாருங்கள் கிராஸ் கிராஸாக வயசு வருது அதுலேயும் நம்ம நாட்ஸ் போட்டுடலாம் நம்ம ரெகுலராக பார்த்திங்கன்னா ஆறு குமிழ்கள் வர மாதிரி போடுவோம் இது வந்து நான் அஞ்சு குமிழ் வர மாதிரி என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த அஞ்சு குமிழ் வச்சு போடுற பென்ஸ்டன் டுட்டோரியல் நிறையா கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பென் ஸ்டான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு கால் ரோல் இருந்தால் போதும் இல்லைனா கூட போட்டது போக கொஞ்சம் கொஞ்சம் வயசு இருந்தாலும் நம்ம அதையெல்லாம் எடுத்து வச்சு பேஸ் பண்ணாமல் அழகான பென் ஸ்டான்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மொத்தமாக மூணு நாட்ஸ் போட்டிருக்கோம் இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டு இந்த பேஸை வந்து ஈவனாக கொண்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் போட்டு முடித்தாச்சு இது வந்து கிராஸ் கட் மெத்தடுங்கிறதுனால நமக்கு ரன்னிங் ஒயர் தேவையில்லை கிராஸ் கிராஸாக போகிற வயசில் அப்படியே நாட்ஸ் போட்டே வந்து வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது இப்போ பாருங்கள் பேஸ் போட்டு முடித்தேன் அடுத்த வருஷம் நம்ம தொடங்கியிருக்கோம் நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கட் ட்யூட்டோரியல்ஸும் நான் கொடுத்துருக்கேன் லஞ்ச் பேஸ்கட் மார்க்கெட் பாஸ்கெட் பூஜா பேஸ்கட் நியூ மாடல் பூஜா பேஸ்கட் ட்ரீ டூட்டோரியல் ஸ்டோரேஜ் பேஸ்கட்டு அது போக குழந்தைய விளையாடுறக்காக ரேட்டில் டாய் டீ செயின்ஸு ஃப்ளவர்ஸு ஃப்ரூட்ஸு ஃப்ளவர் வேஸ் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வருஷம் போட்டிருக்கோம் நம்ம வேஸ்லேருந்து மேலே வந்து ரெண்டு வருஷம் போட்டு முடித்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் நாட் போட போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து ஆப்போசிட் சைடில் வந்து ஒயரை வந்து டேர்ன் பண்ணணும் திருப்பணும் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க இந்த ஆப்போசிட் சைடில் போடுற நாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் ரெகுலராக போடுறவங்களுக்கு ஈஸி மிகினஸாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போடுங்க இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை வந்து ஒரு லூப் வழியாக விடணும் இந்த செகண்ட் ஒயர் பார்த்திங்கன்னா ரெண்டு லூப் வழியாக விட்டு எடுத்து மெல்லாமல் அப்படியே டைட் பண்ணோம்னா நமக்கு ஜாஸ்மின் நாட் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா நல்லா முட்டு முட்டாக இந்த டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த வரிசை வந்து நம்ம அப்படியே சுற்றி வர ஜாஸ்மின் நாட் போட்டு முடிச்சிடலாம் இந்த ஜேஸ்மின் நாட் யூஸ் பண்ணி போடுற பேஸ்கட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் சாண்டில் கலர் எல்லோ கலர் இந்த மாதிரி அந்த கலர்ஸில் போட்டோம்னா நமக்கு வந்து அந்த மொட்டு டிசைன் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து லுக்காக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சுற்றி வரேன் இந்த வருஷம் நான் போட்டு முடிச்சிருக்கேன் இதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம பேசிக் நாட் போடுறோம் இதே மாதிரி அப்படியே மாற்றி மாற்றி கண்டினியூ பண்ணணும் இதே வந்து இந்த ஒயர் பார்த்திங்கன்னா வந்து என்னோடது சொசிகான் ஒயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெஷர்மெண்ட் வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது ஒரு சில இடத்துல வந்து மெஷர்மெண்ட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வரும் பட்டை ஒயராக இருந்தால் கண்டிப்பாக பற்றாது ஒரு கால் அடி சேர்த்து எடுத்துக்கங்க நான் எப்போவுமே சொல்கிறது தான் இப்போ இதே மாதிரி இந்த கிராஸ் கிராஸாக போகிற வாய்ஸில் அப்படியே நாட்ஸ் போட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வரிசைகள் போட்டிருக்கேன் நானும் இதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் நாட் போடணும் அதுக்கடுத்து மறுபடியும் மூணு வருஷம் வந்து பேசிக் நாட் அதுக்கப்புறம் ஜாஸ்மின் நாட் அந்த வரிசையில் அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான் இப்போ பாருங்கள் தெரியுதுங்களா இந்த இடத்துல மூணு வருஷம் வந்து நான் பேசிக் நாட் போட்டு அதுக்கு அடுத்த வருஷம் ஜாஸ்மின் நாட் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு ஹைட் பண்ணி கொண்டு வந்தாச்சு ஒரு மூணு வரிசைகள் வந்து ஜாஸ்மின் நாட் போட்டிருக்கேன் அந்த மொட்டு மொட்டை வந்து அந்த ஜாஸ்மின் டிசைன் தெரியும் மீதி வந்து இனி மீனி மீதி இருக்க வாய்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆப்போசிட்டாக ஆப்போசிட்டாக அப்படியே கிராஸ் கிராஸாக போகிறதில் இன்சர்ட் பண்ணிவிட வேண்டியது ஒரு நாலு நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பேஸ் வந்து போட்டு முடித்து ஹைட் பண்ணி அப்படியே அந்த மூணு வரிசைகள் வந்து ஜாஸ்மின் நாட் வர மாதிரி இப்போ பாருங்க நல்லா தெரியும் நமக்கு தனியாக தெரியிற மாதிரி இதில் வந்து இந்த பென் ஸ்டாண்டில் டிசைன் பண்ணியிருக்கேன் இதனுடைய ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஈவனாக கொடுத்துருக்கேன் அந்த கோபுரம் டைப் டைமண்ட் ஷேப்பில் இல்லாமல் ஈவனாக வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணிவிட்டுருக்கேன் சுற்றி வரைக்கும் கண்டிப்பாக இது ஒரு நியூ மாடலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் கலர்ஸில் சிங்கிள் கலராக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரப்போகிற ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் குழந்தைகளுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டாக கொடுக்கலாம் நான் எங்கள் வீட்டுக்கு வர குழந்தைகளுக்கெல்லாம் வந்து மெமரபிள் கிஃப்டாக இந்த மாதிரி பென்ஸ்டான்ஸ் எல்லாம் நான் வந்து கிஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாடல் பிடிச்சா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்